அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 15ஆம் நாள் இன்று ஆண்டாள் அருளிய 15ஆவது பாசனம் பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லே இளங்கிலியே, இன்னும் நீ உறங்கிலியே, சில்லென்று அழையேன் மின் நங்கை நீர் போதருகிறேன். வல்லை உன் கட்டுரைகள், பண்டை உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆகுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் பொந்தாரோ பொந்தார் பொந்தெண்ணிக்கொள், வல்லானை அழித்தானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடலோர் எம்பாவாய். இதுதான் அந்த பாடல். இந்த பாடலில் ஒரு சிறப்பு உண்டு. இதற்கு முன்னால் பாடப்பட்ட பாசுரங்கள் அனைத்திலும் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோடு சென்று தொடர்ந்து உறக்க நிலையில் உள்ள மற்றொரு தோழியை அவள் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு எழுப்புவதும், உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியானவள் பதிலேதும் கூறாமல் இருப்பதும் இயல்பாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 15ஆவது பாசுரத்திலே ஆண்டாள் தன் மற்ற தோழிகளோடு உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை அவள் இல்லத்தின் வாயிலில் நின்று எழுப்புகிறாள். அப்போது உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தோழியும் பதில் பேசுகிறார். இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வீட்டின் வாயிலே நின்று கொண்டு நாங்கள் உன்னை எழுப்புகிறோம், உன் காதுகளுக்கு எட்டவில்லையா என்று அவள் கேட்கிறாள். அதற்கு உள்ளே இருப்பவள், அதிர்ந்து பேசாதீர்கள், இதோ எழும்பி வந்து விடுகிறேன் என்று பதில் வைக்கிறாள். அப்பொழுது வெளியே இருக்கின்ற ஒரு தோழி சொல்லுகிறாள், உன் வாய் சவடால்களை என்னிடத்திலே காட்டாதே, தொடர்ந்து இவ்வாறு கூறி எங்களை சமாளிப்பதே உனக்கு பழக்கமாகிவிட்டது, வல்லமை பொருந்தியவள் நீ, வாய் சொல்லில் வீரத்தன்மை கொண்டவள் நீ என்று கூறுகிறாள். அதற்கு, நானா வாய் பேசுகிறேன், நான் எப்பொழுதும் உண்மையைத்தான் பேசுவேன், ஆனாலும் நீங்கள் ஏற்புடையவர்களாக இருப்பதல்ல. சரி, இருந்து விட்டு போகட்டும், நான் வாயாடியாகவே இருந்து விடுகிறேன். எல்லோரும் அங்கே வந்து விட்டார்களா, என்னை மட்டும் எழுப்புகிறாய் என்று அவள் கேட்கிறாள். அதற்கு வெளியே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் வந்து விட்டார்கள், வேண்டுமானால் நீ வீதிக்கு வந்து பார், எண்ணிக்கையில் எல்லோரும் இருக்கிறார்களா என்பதை சரிபார்த்துக்கொள். சரி, அதற்கென்ன இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், தோ விரைந்து வந்து விடுகிறேன் என்று அவள் கூறுகிறாள். விரைவாக நீ வெளியே வா, என்னை விட நீ எங்களை விட நீ எந்த விதத்தில் உயர்ந்தவள் என்று எங்களுக்கு புரியவில்லை, எப்பொழுதுமே உன்னை தேடிக்கொண்டே நாங்கள் வர வேண்டியிருக்கிறது, போனது போகட்டும், விரைந்து வா. கம்சனை அழித்த சிறப்புடையவனும் பகைவர்களின் பகையை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனுமாகிய அந்த கண்ணனுடைய திருநாமங்களை நாம் பாடி மோட்சகதி அடைவோம் என்று வெளியில் இருப்பவர்கள் பதிலுரைப்பதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் சமுதாய நோக்குடையது. உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவள் தன்னுடைய தவறை உணரவில்லை, தான் இன்னமும் எழும்பவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற மனநிலையிலே இல்லை. அவள் வாதாடுகிறார். இதுதான் உலக நியதி. பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற பொழுது நாம் நீதிபதிகளாக மாறிவிடுகிறோம். ஆனால் தம் மீது குற்றம் சுமத்தப்படுகிற பொழுது நாம் வழக்கறிஞர்களாக மாறி வாதிடுகிறோம். இதுதான் வாழ்வியல் தத்துவம். இதைத்தான் இங்கே ஆண்டாள் வலியுறுத்துகிறார். ஏற்கின்ற பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, ஒருவர் உன் வீட்டினுடைய இல்லத்தில் வந்து நிற்கிற பொழுது அவர்களை வசைபாடக்கூடாது, இசைபாடி அழைக்க வேண்டும். அவர் உன்னிடத்திலே யாசகம் பெறுவதற்காக வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். யாசகம் பெறுவதற்கு வந்து நிற்கக்கூடியவர் கூனிக்குறியதான் நிற்பார், தன் உணர்வுகளை அடக்கி கொண்டு வந்து நிற்பார். இதைத்தான் வாமனாவதாரம் சுட்டி காட்டுகிறது. மகாபலியிடம் 3 அடி நிலம் வாங்க வந்த வாமனன் தன் உடலை குறுக்கி கொண்டு நின்றான், குறுகிய மனிதனாக வந்து நின்றான். வரம் கொடுக்கப்பட்ட பிறகே அவன் வளர்ந்து தன் விஸ்வரூபத்தை காட்டினான். எனவே யாசகம் என்று வீட்டின் வாயிலே வந்து நிற்பவன் தன் உணர்வுகளை குறுக்கி கொண்டே நிற்கிறான். உன்னால் கொடுக்க இயலவில்லை என்றாலும் சரி, அவனை தாழ்த்தி பேசாதே என்ற கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. மற்றொன்று,
இறை வணக்கம் என்பது அவசியமா? ஆண்டவனை எதற்காக நான் தொழ வேண்டும்? மனதளவில் நான் பரிசுத்தமானவனாக இருக்கிறேன் என்று நம்மில் பலர் சொல்வதுண்டு. கொடியில் ஒருவருக்கே இயல்பாக மனம் செம்மைப்படும். மற்ற மனிதர்களுக்கு ஆண்டவனுடைய அருளும் குருவினுடைய அருளும் வாய்க்கப்படும் பொழுது மட்டுமே மனம் செம்மைப்படும். கிணற்று தவளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இயல்பு வாழ்க்கையில் சொல்வதுண்டு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெளி உலகிற்கு செல்லவில்லை என்பதற்காக கிணற்று தவளைகளாக நாம் வாழ்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆன்மீக தளத்தில் கிணற்று தவளை என்பதற்கே பொருள் வேறு. தவளை தன் முட்டைகளை நீரிலே இடும். இட்ட முட்டைகள் குஞ்சுகளாக மாறியவுடன் அந்த குஞ்சுகளுக்கு வளிமண்டலத்தில் உள்ள காற்றை சுவாசித்து வாழும் அருகதை இல்லை. அவைகளால் நிலத்தில் வாழ இயலாது. ஆரம்ப காலகட்டத்தில் நீரில் உள்ள ஆக்சிஜனை உறிஞ்சி தன் வாழ்வை மேற்கொள்ளும். அத்தகைய வகையிலே அதன் நுரையீரல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மீன்களைப் போல் அவை சுவாசிக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பிறகே அதனுடைய நுரையீரல் பக்குவப்பட்டு காற்றில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய வகையில் அது மாறிக்கொள்ளும். அந்த நிலை வாய்க்கப்பெறுவதற்கு தவளைகள் பக்குவப்பட வேண்டும். ஆரம்ப நிலையில் தவளை குஞ்சுகளால் நிலத்தில் வாழ இயலாது, நீரில் மட்டுமே வாழ இயலும். அத்தகைய நிலைப்பாடு கொண்டவர்களே மனிதர்கள் நாம். கோடியில் ஒருத்தருக்கே புனிதமான மனம் வாய்க்கும், மனம் சுத்தமாக இருக்கும். மற்றவர்களுக்கு மனம் தனிமைப்பட்டு கிடக்கின்ற பொழுது அசுத்தமடையவே அது தயாராக இருக்கும். அவ்வாறு அசுத்தமடைய மனதை விடாமல் ஆண்டவரிடத்திலே அதை செலுத்த வேண்டும், ஒரு குருவினுடைய துணையோடு. அவ்வாறு செலுத்தப்படுகிற பொழுது மனம் பக்குவமடையும். இதைத்தான் கிணற்று தவளைகளாக வாழாதீர்கள் என்று ஆன்மீக தளம் போதிக்கிறது. முதலிலே மனதை செம்மைப்படுத்தி விட்டால் பிறகு இறை தரிசனம் இல்லாத காலகட்டத்தில் கூட மனமானது தவறான பாதையை நோக்கி செல்லாது, செம்மையான பாதையையே தேர்வு செய்யும். இதைத்தான் நம் முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே உன் வீட்டின் இல்லத்தில் ஒருவன் வந்து நிற்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தேவையை உன்னால் நிவர்த்தி செய்ய இயலாவிட்டாலும் சரி, அவனை துவேஷமாக பேசக்கூடாது. அன்பான வார்த்தைகள் கூறி அரவணைத்து அவன் மனம் புண்படாத வகையில் அவனை அனுப்ப வேண்டும். மற்றொன்று, நாம் இழைக்கின்ற குற்றங்களை பிறர் சுட்டி காட்டுகிற பொழுது கோபப்படக்கூடாது. அமைதியாக அதை கேட்டறிய வேண்டும். உண்மை இருக்கிற பட்சத்தில் அதை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய இயலவில்லை என்றால் நீ எத்தகைய பதவியில் இருப்பவனாக இருந்தாலும் ஒரு நாள் அன்றி ஒரு நாள் யாரேனும் ஒருவர் உன்னை பொது சபையிலே விமர்சனத்திற்கு ஆட்படுத்தக்கூடும். அன்று உன் மனம் படாத பாடுபடும். இந்த அரிய கருத்துக்களை உள்வைத்தே பாவை நாச்சியார் இந்த 15வது பாசுரத்தை இயற்றியிருக்கிறார். எனவே இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை நாம் சரண் புகுந்து நம் மனதை பக்குவப்படுத்தி கொள்கிற பொழுது இந்த அனைத்து தடைகளையும் தாண்டி நேர்மையோடும் சத்தியத்தோடும் வாழ்ந்து வாழ்வில் நாம் வளம் பெறலாம். அத்தகைய வாழ்வினை நாம் பிராப்தம் பெற வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.